ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை ஒரு நோய் அல்ல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கல, ஏன்னா டாக்டர் ஜாண்டிஸ் நோயே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் உண்மை. புற்று நோயினால் வரக்கூடிய ஜாண்டிஸ், அது வந்து சரியான நேரத்திற்கு அது வந்து இதனால தான் வருது அப்படின்னு நம்ம பார்த்து சரி பண்ணல அப்படின்னா, இது ஏதோ நாட்டு வைத்தியத்தில் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் போய் 3 மாதம் 6 மாதம் டிலே பண்ணி நம்மக்கிட்ட வரும்போது ஹாய், ஐம் டாக்டர் செந்தில்நாதன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட், ஜெம் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறது ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை பற்றி. இதை ஏன் இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஜாண்டிஸ்க்கும் நம்மளுடைய இன்னொரு கொடிய நோயான கேன்சருக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மஞ்சள் காமாலை அப்படின்னாவே வந்து நிறைய பேர்த்துக்கு அது என்ன டாக்டர், அது நாட்டு வைத்தியம், கீழே நல்லிலாம் சாப்பிட்டா சரியாயிரும், அதுக்கப்புறம் வந்து சில தாளிச்சத சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பரவலான தகவல் இருக்குது. நான் சொல்கிறது அதுக்கும் மேலே. ஜாண்டிஸ் எல்லா ஜாண்டிஸும் நம்ம நினைக்கிற மாதிரி நாட்டு வைத்தியத்தில் சரியாகாது, கீழே நல்லினால் சரியாகாது, தாளித்து சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்தா சரியாகாது. அதையும் தாண்டி சில காரணங்களால் ஜாண்டிஸ் வரலாம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை ஒரு நோய் அல்ல. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கல, ஏன்னா டாக்டர் ஜாண்டிஸ் நோயே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் உண்மை. உண்மை என்ன அப்படின்னா, ஜாண்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு நோயின் அறிகுறி. சளி, காய்ச்சல், தலைவலி அப்படின்ற மாதிரியே வந்து ஜாண்டிஸுமே வந்து ஒரு நோயின் அறிகுறியே தவிர அது நோய் அல்ல. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஜாண்டிஸ் என்னென்ன வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா, 2 வகையாக பிரிக்கலாம். அடைத்து வரக்கூடிய ஜாண்டிஸ் மற்றும் ஈரல் கெட்டுப்போய் வரக்கூடிய ஜாண்டிஸ். இந்த சில வைரஸ்னால் ஈரல் கெட்டு போய் மஞ்சள் காமாலை வந்ததுன்னா அதுக்குத்தான் கீழா நல்லி மற்றும் நாட்டு வைத்தியம் செய்யணும். அது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏஇ அப்படின்னு சில வைரஸ் சொல்லுவோம், பிசி வைரஸ்க்கு கூட அது பொருந்தாது. ஏ அண்ட் இ வைரஸ் சில ஹெப்படைட்டிஸில் அது வந்து அந்த கீழா நல்லி போல் நாட்டு வைத்தியம் சாப்பிட்டா நாட்டு வைத்தியம் மேற்கொண்டு அது சரியாகும். நான் இன்றைக்கி சொல்ல வர்றது வந்து, லிவர் நல்லா இருக்குது, பித்த நீர் சரியாக வந்து சுரக்குது, ஆனால் அது வந்து குடலில் வந்து சேர்கிற இடத்துல அடைப்பு ஏற்பட்டால் வரக்கூடிய ஜாண்டிஸ். அது ஆங்கிலத்தில் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், சர்ஜன்ஸ் மத்தியில் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படின்னு சில பேரில் சொல்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு ஜாண்டிஸ், பயப்படக்கூடிய ஜாண்டிஸ். ஏன் பயப்படக்கூடிய ஜாண்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா, சில ஜாண்டிஸ் ஈரல் கெட்டு போய் வரக்கூடிய ஜாண்டிஸ் சரியாக வாய்ப்பு இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சரி பண்ணலாம். கல்லுனாலேயோ சுருக்கத்தினாலேயோ வரக்கூடிய ஜாண்டிஸ் எப்படியோ நமக்கு தெரிஞ்சிடும், ஃபீவர் வரும், எப்படியாவது டாக்டர்கிட்ட போயிடுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு ஜாண்டிஸ் வகை ரொம்ப கவனமாக கேட்கணும். அது வந்து புற்றுநோயினால் வரக்கூடிய ஜாண்டிஸ், அது வந்து சரியான நேரத்திற்கு அது வந்து இதனால தான் வருது அப்படின்னு நம்ம பார்த்து சரி பண்ணல அப்படின்னா நோய் முற்றி போயிடும். அது மாதிரி நிறைய பார்க்குறோம், படித்தவங்க, படிக்காதவங்க, கிராமத்திலேருந்து வர்றவங்க, நகரத்துலேருந்து வர்றவங்க, எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களும் இதில் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அதனால தான் இந்த பதிவு. இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் காமாலை அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வரக்கு சில கேன்சர்ஸ் காரணமாக இருக்கும். அது முக்கியமான கேன்சர் வந்து பான்க்ரியாட்டிக் கேன்சர். கணைய புற்றுநோய் வந்ததுன்னா ஜாண்டிஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கணையத்தினுடைய தலைப்பகுதியில் வந்தால் கேன்சர் ஜாண்டிஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. என்ன டாக்டர் இது எப்படி சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, சம்மந்தம் இருக்குது. கணையத்துக்கு உள்ளே தான் அந்த பித்தநாளம் போய் குடலை சேர்றதுனால கணையத்தில் ஏதாவது ஒரு கொற்றி கேன்சர் கட்டி மாதிரி வந்துச்சுன்னா சைடில் ஒரு பைப்பை போய் வெளியில் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் பைப்பை அப்படியே வெளியிலேருந்து அடைச்சிட்ருக்கிற மாதிரி அந்த பைப், அந்த பைல் டக்டை வந்து அந்த கட்டி வந்து அடைச்சி அதனால் ஜாண்டிஸ் வரலாம். ஸோ ஜாண்டிஸ்க்கு கேன்சருக்கும் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இஸ் பான்க்ரியாட்டிக் கேன்சர். 2வது கேன்சர் வந்து கால் பிளாடரில் கேன்சர். கால் பிளாடர் மற்றும் பைல் டக்ட்லேயே வரக்கூடிய கேன்சர்ஸ் வந்து பைல் பாதையை அடைத்து அதனால் வந்து ஜாண்டிஸ் வரலாம். இதுவும் நம்ம கவனமாக பார்க்கணும். 3வது கேன்சர் லிவர் கேன்சர். லிவருக்குள்ளேயே பெரிய கட்டி உண்டாகி அது வந்து நம்ம வந்து தலைக்காவிரி மாதிரி உற்பத்தி ஆகிற இடத்துலேயே பிரச்சனை, அப்படின்னா வந்து என்ன உற்பத்தி ஆகிற இடத்துலேயே பிளாக் ஆகிடும்.
அதுபோல் ஈரலில் தான் பித்தநீர் உருவாகுது. உருவாகக்கூடிய இடத்துலையே அடைப்பு ஏற்பட்டால், அது கேன்சராக இருந்தால் இந்த மாதிரி ஜாண்டிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி மூன்று முக்கியமான கேன்சர்ஸ், பான்க்ரியாட்டிக் கேன்சர், லிவர் அண்ட் கால்பேடர் கேன்சர் அலாங் வித் பைல் டக்ட் கேன்சர். இந்த கேன்சர்ஸ் வந்து ஒரு வரக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடிய அறிகுறியாக நம்ம ஜாண்டிஸை பார்க்கணும். இது ஏதோ நாட்டு வைத்தியத்தில் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் போய் 3-6 டிலே பண்ணி நம்மக்கிட்ட வரும்போது அது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் 4 ஆயிடுது. அதுக்கு பிறகு நம்மளால் குணப்படுத்த முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்துடுறோம். ஸோ அதனால் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டுனால, ஒரு லிவர் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு சிம்பிள் டெஸ்ட்னால், இது என்ன டைப் ஜாண்டிஸ், இது கேன்சர் ரிலேட்டட் ஜாண்டிஸா கேன்சர் அன்ரிலேட்டட் ஜாண்டிஸான்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த கேன்சரை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கலாம். அதன் பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அது லேப்ரோஸ்கோபிக் ரோபோட்டிக் சிகிச்சை மூலியமாக, கணைய புற்றுநோயோ பித்தப்பையோ பித்தநீர் நாளத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோயோ ஆறு ஈரல் இருக்கக்கூடிய புற்றுநோயோ எந்த புற்றுநோயாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் அதை நாம் வந்து குணப்படுத்த முடியும். அதுக்கு நாம் வந்து ரொம்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி அறிகுறிகள். குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது இன்றைக்கி ஜாண்டிஸ் அந்த அறிகுறிகள் தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. மஞ்சள் காமாலை எனப்படக்கூடிய ஜாண்டிஸ் ஒரு நோய் அல்ல, நோயின் அறிகுறி. அந்த நோய் புற்றுநோயாக இருக்கலாம், குறிப்பாக கணையம், கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாக இருக்கலாம். அலட்சியப்படுத்தாதீர்கள், மருத்துவரை பாருங்கள். ஈஸியான டெஸ்ட் மூலமா அதை நாம் கண்டுபிடிக்கலாம். டோன்ட் இக்னோர் வார்னிங் சைன்ஸ்.